வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நலிந்தோர்க்கு நாளும் கோளும் இல்லை. இப்படி ஒரு சொலவடை இருக்குது. அது என்ன நலிந்தோர்க்கு மட்டும் அப்படின்னா, இப்போ வழக்கமாக நான் சொல்லக்கூடிய தேரி தான், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனுஷன் வந்து தன்னுடைய உடல் பலத்தால் அதை ஃபேஸ் பண்ணுறான். பேசிக்கலாக இவனும் ஒரு மிருகம் தானே. முதல்ல வந்து உடல் பலம், அதில் தோற்று போயாச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து புத்தி பலம், புத்தி பலத்தால் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கெட்சாக போடுறோம். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க, அப்போ வந்து என்னடா ஆகுதுன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், நான் நிறைய படிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு மேரி கியூரி, அந்த அம்மா வந்து ஏதோ ஆராய்ச்சி கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு ஸ்பார்க் ஆகலை, தூங்கிடுறாங்க. மறுநாள் பார்த்தால் அந்த கட்டுரையில் அந்த விழ வேண்டிய வார்த்தை கரெக்டாக விழுந்திருக்கு, எழுதியிருக்காங்க, அது இந்த அம்மா கையெழுத்து தான். அதாவது உறக்கத்தில் அங்கே வந்து உங்களுடைய ஆழ்மனம் வேலை செய்யுது. வேலை செய்யும்போது அந்த அம்மா வந்து தூக்க கலக்கத்திலேயே எழுந்திரிச்சு வந்து அதை ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அப்படி அந்த சப்கான்ஷியஸ் இதில் ட்ரை பண்ணுறான், அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க, அப்போ தான் வந்து அற்புதம் நடக்கிறது. இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்திருக்கு. நான் வந்து பேசிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவ், என்ன ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ நான் படிக்கிற காலத்தில், அதாவது இன்டர் வரைக்கும் கூட, என்னடானா நல்லா படிக்கிற பையன் யார், அதே போல் நல்லா பேசக்கூடியவன், நல்லா எழுதக்கூடியவன், இவன் தான் ஹீரோ. டிகிரி காலேஜில் அதெல்லாம் பருப்பு வேகாதில்ல, அப்படி மொக்காயிடுறேன். அப்போ வந்து இந்த உடல் பலம், புத்தி பலம், மனோபலம் எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணுறோம், எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அப்போ வந்து என்னடா ஆகும்னா, உங்களில் உறக்க நிலையில் இருக்கக்கூடிய, அது உறங்கலை, என்ன அது உறங்கலை, அது வந்து சாட்சி அப்படின்னு சொல்லுவான், அது மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன மௌனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை நாம் உணர்றதில்லை, அது வேறு கதை. அந்த ஆன்மா என்பது உதவிக்கு வருது. அந்த ஆன்மா பலத்திலிருந்து உங்களுடைய முடிவுகள் வரும்போது அதுக்கு வந்து நாள் கோள் இது எதுவுமே தேவை கிடையாது. அப்படித்தான் எனக்கு வந்து இந்த ஆஞ்சநேயருடைய லைன் கிடச்சிது. இந்த ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும்னு ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜபிக்க ஆரம்பித்த சில காலத்திலேயே, ஏன்னா நான்லாம் வந்து எப்படின்னா, பிடித்தா சனி மாதிரி பிடிப்பேன். எப்படி சனி மாதிரி பிடிப்பேன், அது வேறு கதை. உங்களுக்கு பல வருடங்கள் ஆகலாம், அது வேறு கதை. அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த ஆசு கவி, அதாவது நினைத்த மாத்திரத்தில் கடகட கட கடகடன்னு எழுதுறது கவிதை. அதே போல் இந்த ஜோதிடம், பவிஷ்ய ஜானம் அப்படின்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்தில், இது ரெண்டுமே வந்தது. இப்போ அந்த கவிதை அப்படிங்கிறத விட்டுருவோம், ஏன்னா அதெல்லாம் வந்து தள்ளு கேஸு. இப்போ இங்கே வந்து என்னடான்னா, எழுத்தறிவு சதவீதம் உயர்ந்துருச்சு, வெங்காயம்பான், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான், ஆனால் மனிதன் மிருகம், மனிதன் மிருக நிலையில் இருக்கிறான். இவனுக்கு வந்து என்னடான்னா, எப்பவுமே வந்து வேட்டை, அடுத்தது இனப்பெருக்கம், இது ரெண்டு தான் இவனுக்கு. இப்போ கவிதை வந்து எதுக்கு உதக போகுது, அதனால் வந்து கவிதைகள்லாம் வந்து டிமாண்டே கிடையாது நாட்டில். ஒரு மனிதன்
தெய்வ நிலைக்கு உயர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எதுக்குன்னா, அந்த முயற்சியை நாம் விட்டுட்டோம்னு வைங்களேன், மிருக நிலைக்கு இறங்கிடுவோம். அதான் கர்மம். மனிதன் பேசிக்கலாக வந்து மிருகம், அடிப்படையில் அவன் ஒரு மிருகம். இதில் எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. அந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்துவது இந்த கதை, கவிதை, இலக்கியம், கலைகள் இதெல்லாம் தான். அது ரசனை தேவை. ரசனை என்பது மனிதனுக்குத்தான், மிருகத்துக்கு கிடையாது. கையால் அந்த பவிஷ்ய ஜானம், அந்த எதிர்காலம் குறித்த அறிவு, அதுதான் வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு இன்னைக்கு வரைக்கும். இங்கே பாருங்கள், நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன், நலிந்தோருக்கு நாளும் கோளும் இல்லை. நலிஞ்சிரணும், இப்படி நலிஞ்சிரணும். இப்போ வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், ரெண்டு லாரி சக்கரம் இருக்கு இல்லை மாப்பிள்ள, அந்த சக்கரத்துக்கு நடுவில் இந்த எலி சிக்கிருச்சின்னு வைங்க, அப்படி நெய் 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 அப்படிம்பார். அப்படி நலிந்து விட வேண்டும். இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இதை மோஷம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், நான் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ நாம் வந்து ஒரு கெட்டு போன ஜமீன்தார் ஃபேமிலின்னு வைங்களேன், நம்ம தாத்தா காலத்தில் ஒரு சவுண்ட் பார்ட்டியாக இருக்கும்போது யானையை மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அதை ஏதோ சர்க்கஸுக்கோ எதுக்கோ விற்று தொலைச்சி தீ தின்னு தீத்திருப்போம். அந்த யானையின் நினைவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு யானை பொம்மை இருக்கான். அப்படி மனிதனுக்கு வந்து ஆத்மா, அதாவது ஆத்மானா வந்து இந்த கான்சியஸு, சப்கான்சியஸு, அன்கான்சியஸு, மைண்டு இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதை தாண்டிய ஒரு வேவ்லெத் அப்படி வச்சுக்குவோம். ஏன்னா நான் வந்து பெரியார் படம்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் பெரியார் தடியை கொண்டாந்துருவார். அதை தாண்டிய ஒரு தளம், இந்த மனிதன் நலிஞ்சு போயிடணும். அப்போ தான் ஆன்மா விழிக்கும். ஆன்மா விழித்திருப்பதை நாம் உணர முடியும். ஆன்மா எப்போவுமே விழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு வந்தேன், இந்த வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் அந்த ஃபேமிலி யானையின் ஞாபகத்தில் யானை பொம்மை வச்சுருக்காப்புல, இதை பக்கிங்க ஆன்மாவுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த யுகோவை வச்சுருக்கான். என்ன யுகோவை வச்சுருக்கான். இப்போ அங்கேயாவது பரவாயில்ல, யானை பொம்மை யானையை ஞாபகப்படுத்துது. இங்கே என்னடா பிரச்சனைன்னா, இந்த யுகோ, யுகோங்கிறது ஆத்மாவை அப்படியே வந்து திரை போட்டு மறைச்சிருது, இரும்பு திரை. எப்பொழுது உங்களுடைய அந்த அகம், அகங்காரம், சுயம் எல்லாம் பொடி பொடி ஆயிருதோ, பின்னாடி ஆன்மா என்பது காட்சி அளிக்கும். அதான் ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம்பவம், இப்போ சங்கிலி முருகன் எல்லாருக்கும் தெரியும், அரசு பொருட்காட்சி அது வருஷம் வருஷம் நடக்கும். அதில் நாடகம் போடுறதுக்கு முட்டி மோதி அலைஞ்சி அது ஓகே ஆகி அட்வான்ஸை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்து உக்காடுறார் சங்கிலி முருகன் அந்த கிரவுண்ட்லேயே. அப்போ இளையராஜா, கங்கை அமரன் எல்லாம் வராங்க சான்ஸ் தேடி. இது எப்படி கரெக்டாக சார்ட் அவுட் ஆச்சு பாருங்கள். அதுதான் ஆன்மாவின் வழிகாட்டுதல். உங்களுடைய உடல், மனம், புத்தி, அதை சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே நலிஞ்சு போச்சுன்னு வைங்க, அப்போ வந்து உங்களுக்கு வழிகாட்ட ஆன்மா வந்துடும். இது இவ்வளவு பெரிய ராமாயணத்தை சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லியிருக்கீங்க. என்ன நலிந்தோருக்கு நாளும் கோளும் இல்லை. இப்போ நாம் எல்லாருமே இன்க்ளூடிங் மை செல்ஃப் நாசமுத்து போக காரணமே வந்து என்னடான்னா அந்த ஈகோ தான். ஈகோன்னா ஒன்றும் இல்லை, இந்த படைப்புக்கும் உலகத்துக்கும் நம்மை மையமாக வைத்து
கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ நேத்திக்கு மழை வந்திருக்கான், இந்த பக்கி என்ன சொல்லும்னா, நேற்று தான் நினச்சேன்பா என்ன ஒரே வெக்கையாக இருக்குது, ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே நினச்சேன், உடனே மழை வந்துருச்சும்பா. அதாவது தன்னை மையப்படுத்தி கொள்ளுதல் ஒன்று. இப்படி நம்மை நாம் மையப்படுத்தி கொள்ளும்போது நிறைய சிக்கலெல்லாம் வந்துடுது. என்ன நிறைய சிக்கலெல்லாம் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு, நான் செய்தால் தப்பாக போகாது, என்ன நான் செய்தால் தப்பாக போகாது, 99 பேர் செருப்படி வாங்கியிருப்பான் அதே காரியத்தை பண்ணி, இந்த பக்கியும் அதையே பண்ணோம், அதான் இகோ. அந்த இகோங்கிறது தூள் தூள் ஆயிடணும். அப்பொழுது அந்த ஆன்ம தரிசனம், அந்த ஆன்மாவின் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பார்ப்போம் அடுத்த வீடியோவில், வேறு ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.